கொரோனா பரவல் தீவிரமானதை அடுத்து கடந்த மார்ச் 25 முதல் இந்தியாவில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. நம் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத வகையில் சாலைகள் வெறிச்சோடியும் மக்கள் நடமாட்டம் அறவே இல்லாமல் சுமார் 7 மாதங்கள் வீட்டுக்குள் முடங்கியதையும் முதன்முறையாக பார்க்க நேர்ந்தது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை விட வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கூடியது. ஒரு வழியாக கொரோனா தாக்கம் படிப்படியாக குறைந்து நவம்பர் டிசம்பர் மாதங்களிலிருந்து நிலைமை சீராக தொடங்கியது. இந்த சூழலில் ஐரோப்பிய நாடுகளில் கொரோனாவின் 2ம் அலை வீச தொடங்கியது. அது மெல்ல மெல்ல இந்தியாவிற்குள்ளும் ஊடுருவியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்தது. சமீப நாட்களாக நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் மீண்டும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டு ஆன்லைன் பாடங்கள் நடத்த தொடங்கியுள்ளனர். இதற்கிடையே மக்கள் மத்தியில் மீண்டும் லாக்டவுன் வருமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அப்படி மீண்டும் லாக்டவுன் அமல்படுத்தினால் வேலை வாழ்வாதாரம் என்னாகும் என்பது பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் ஏப்ரல் 6 தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவு முடிந்து மே 2 5 மாநில தேர்தலில் பதிவான வாக்குகளும் ஒரே நேரத்தில் எண்ணப்பட இருக்கின்றன. சுமார் 1 மாத கால இடைவெளியில் அரசு லாக்டவுன் அமல்படுத்தப் போகிறது என்ற தகவல் மக்கள் மத்தியில் பரவி வருகிறது. அப்படி நடக்க வாய்ப்புள்ளதா என்று அரசு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டோம். அதற்கு அவர்கள், லாக்டவுன் அறிவிக்க அரசுக்கு மட்டுமே உரிமை உள்ளது. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் தமிழக அரசு காப்பந்த அரசாக மாறிவிட்டது. அதாவது பல்லில்லாத பாம்பு போல. அத்தனை அதிகாரமும் தேர்தல் ஆணையத்திடம் மட்டுமே இருக்கும். இங்கு மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தல் நடக்கும் கேரளம், புதுச்சேரி, மேற்கு வங்கம் மற்றும் அசாமிலும் இதே நிலைமைதான். அதனால் தமிழக அரசோ முதல்வரோ தளர்வில்லாத ஊரடங்கினை அமல்படுத்த முடியாது. எனினும் மத்திய அரசிற்கு லாக்டவுன் அறிவிக்க அதிகாரம் உள்ளது. ஏப்ரல் 6 தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிகிறது. ஆனால் அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஏப்ரல் 2 வரை வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. அதனால் ஏப்ரல் 6 பிறகு தமிழகத்தில் மட்டும் லாக்டவுன் அறிவிக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் 6 பிறகு ஊரடங்கு அமல்படுத்த முடியாது. ஏனெனில் அந்த இடைப்பட்ட காலத்தில் 4 மாநிலங்களில் தேர்தல் நடக்க உள்ளது. 4 மாநில வாக்குப்பதிவு முடிந்து மே 2 வாக்கு எண்ணிக்கையும் முடிந்து 5 மாநிலங்களிலும் புதிதாக பொறுப்பேற்கவிருக்கும் அரசு வேண்டுமானால் ஊரடங்கினை அமல்படுத்தலாம். அல்லது மத்திய அரசே மே 2 பிறகு லாக்டவுன் அமல்படுத்தலாமே தவிர ஏப்ரல் 6 மே 2 இடையே ஊரடங்கு என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்று கூறியிருந்தனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.